ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ஸ். ஆக்சுவலாக நான் நார்மலாக நம்ம என்ன நிறைய யூடியூப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் வந்து நிறைய யூடியூப் வந்து ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்கான எக்ஸாக்ட் சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போது டாப் 5 ஃப்ரீ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர், என்னென்ன ஃப்ரீ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா யூடியூப் வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஃப்ரீ கேம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரீ கேம் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்கள் இமெயிலை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் அதை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேம் 8 ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் எல்லாத்துக்கான செட்டிங்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரீ கேம் ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சாஃப்ட்வேர். நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகணுமா இல்லை வந்து பாதி மட்டும் ரெக்கார்ட் ஆகணுமா எந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாப் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ கேமிஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஜஸ்ட் இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும், ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த ஃப்ரீ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர், ஃப்ரீ கேம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக் அப்படிங்கிறதும் இது ஒன் ஆஃப் த ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கெட் இட் ஃப்ரீ கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், உங்கள் எல்லா செட்டிங்ஸுமே இருக்கும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எப்படி எப்படிலாம் பண்ணும் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு இருக்குது. இங்கே பாருங்கள் டவுன்லோட் பண்ணல, மேக் இட் கெட் இட் ஃப்ரீங்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஃபிட்டு ஸ்க்ரீன் ட்ரெக் அப்படிங்கிறது செகண்ட் சாஃப்ட்வேர், ஓகேங்களா? அடுத்து வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் கூட பண்ண தேவையில்லை, மற்ற ரெண்டுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஏ பவர் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஆன்லைன் ரெக்கார்டிங், ஓகேங்களா? இது ஆன்லைன் ரெக்கார்டிங், ஓகேங்களா? இது என்ன, ஜஸ்ட் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இன்ஸ்டாலே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஓப்பன் ஆன் லான்ச் கொடுத்தீங்கன்னா போதும், இது பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும், ஓகேங்களா? லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக எவ்வளோ வந்து எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் வேணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸ்க்ரீனோட சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் வேணும் அப்படிங்க, ஃபுல் ஸ்க்ரீனா இல்லை எவ்வளோ ரீஜியன் ஸ்பெசிஃபிக் சைஸ் வேணுமா பாருங்கள், மாறி இருக்குது பாருங்கள், மாறி எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும். சவுண்ட் செட்டிங்ஸ் இதில் போய்ட்டு சவுண்ட் வேணா சவுண்ட் செட்டிங்ஸு, வெப்கேம் வேணா வெப்கேம் ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் எதாவது அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இது மோர் செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கொடுத்துங்க, ஓகேங்களா? இது இன்ஸ்டாலே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த லிங்க் போட்டிங்கன்னா வந்துடும், இல்லை ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வேணா வேறு ஏதாவது ரெக்கார்டிங் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஏ பவர் சாஃப்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது, இதுவும் டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ, ஃப்ரீயே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரோவும் இருக்குது, ப்ரோ வந்து காசு கொடுத்து பே பண்ணணும். பட் இதில் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்து ஃப்ரீயே உங்களுக்கு போதும், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டவுன்லோட் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ இருக்கும். இதே ப்ரோ இருக்குது, ப்ரோ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் என்னென்னா நீங்கள் வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பட் நாம் ஃப்ரீயே போதும், நம்ம எடிட் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயே போதும், ஓகேங்களா? ஸோ ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா? ஃபைனலாக வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ, ஓப்பன் பாட்காஸ்டிங் ஸ்டூடியோ, ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுங்க. இது வந்து டாப் ஒன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஓகேங்களா? இதில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நானும் ரெண்டு மெயின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம், ஓகேங்களா? இது ரெண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த ஓபிஎஸ்க்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து செட்டிங்ஸ், ஏன்னா ஓபிஎஸ்ல வந்து செட்டிங்ஸ் எக்ஸாக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா, நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ வந்து செம குவாலிட்டியாக இருக்கும், ஓகேங்களா? நான் வந்து ஓபிஎஸ்க்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது எப்படி செட்டிங்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத போடலாம் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் 5 டாப் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஓகேங்களா? ஒன்று ஃப்ரீ கேம், ஓகேங்களா? அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் சாஃப்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ. ஆனால் ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம், இந்த ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ கிரேட்.